இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் கரப்பாம்பூச்சி தொலையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன பண்ணுங்கிற டிப்ஸ் உங்களுக்கு நான் தரேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி அழிக்கிறதே ரொம்ப கஷ்டம். எங்கே உற்பத்தி ஆகுது, எந்த இடத்துல ஒன்றுது, எப்படி அழிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தீர்வுகள் இருக்குங்க. பல்லி இருக்கிற வீட்லையோ அல்லது எறும்பு இருக்கிற வீட்லையோ உங்களுக்கு இந்த கரப்பாம்பூச்சி இருக்காது. பல்லி வந்து கரப்பாம்பூச்சிகளை சாப்பிட்றோம், எறும்பு வந்து அதனுடைய முட்டைகளை அழிச்சிடும். அதுக்கோசரம் எறும்போ பல்லியோ நம்ம வளர்த்த முடியாதுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னுடைய டிப்ஸை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு ஒரு மாதத்துலேயோ 1.5 மாதத்துலேயோ உங்களுக்கு தீர்வாயிடுங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை நம்ம ஸ்ப்ரே அடிப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே காயிலெல்லாம் போகாத அளவுக்கு இருக்கும். அதில் தாங்க போய் அது குடியிருக்குது. அதை இந்த மாதிரி நல்லா உச்சி வெயிலில் எடுத்து வச்சிங்கன்னா உள்ளே ஹீட் தாங்காமல் வெளியே வந்து அந்த வெயிலுக்கு இறந்துருங்க. அடுத்து பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாரும் உப்பும் போட்டு நல்லா தேய்ச்சி காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்து அடிக்குங்க. இந்த மாதிரி மைக்ரோவேவ் ஓவன், மிக்சி, கிரைண்டர்லாம் இந்த மாதிரி வெயிலில் வைக்கும் பொழுது அது ஹீட் தாங்காமல் வெளியே வந்து பாதி இறந்துருங்க. உயிரோடு இருக்கிறது முட்டைகள் வந்து அந்த சூடு தாங்காமல் அதிலேயே அழிஞ்சு போயிடுங்க. அப்படி மிச்சம் மீதி இருந்தாலும் அதுக்கு மேற்கொண்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், அதுவும் எப்படி சாகுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மிக்சியை வந்து அப்பப்போ வெவ்வேறு பொசிஷனில் திருப்பி வைங்க. பாருங்கள் கரப்பாம்பூச்சி வெளியே வருது, நிறைய பூச்சிகள் வந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூச்சிகளை மட்டும் காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு பூச்சி அது வெயில் தாங்காமல் எப்படி சாகுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வைக்கும் பொழுது டோட்டலாகவே உங்களுக்கு பூச்சி இல்லாமல் போயிடுங்க. மீறி ஏதாவது தவறி முட்டைகள்லேருந்து வெளியே வந்தாலும் அது வீட்டில் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அதுவும் உங்களுக்கு முற்றிலும் அழிஞ்சிருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி காய வச்சுருங்க. வாரத்தில் 1-3 தடவை இந்த மாதிரி 1 மாதத்துக்கு கண்டினியூவாக பண்ணுங்கள். உங்களால் வெளியே தூக்கிட்டு வர பொருட்கள் மட்டும். அடுத்து இந்த சுவிட்சு பாக்ஸ் கேப்பு எங்கேயுமே சந்து இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. முடிஞ்சளவுக்கு அட்டை பெட்டிகளை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சுவிட்சு பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்சிஎலோ அல்லது ஒயிட் சிமெண்ட்டோ போட்டு அடைச்சி கிளியராக வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியாத பட்சத்தில் டேப் கூட அடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக கேப் இல்லாமல் பார்த்துட்டு அடுத்தது டியூப்லைட் சைடெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லாப்லாம் சுத்தம் செய்யுங்க. சுத்தம் செஞ்சு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலராக நம்ம சுத்தம் பண்ணுறதுனால இப்போ வந்து அடுத்து 1 வாரம் கழித்து எடுக்கும் பொழுது பூச்சிகள் அதிகமாக இல்லைங்க. ஏதோ 1-2 கண்ணுக்கு தெரியுது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சிரும். இந்த மாதிரி சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் நல்லா வினிகர் போட்டு, அதாவது சமையல் பொருட்களை யூஸ் பண்ணுற இடத்துல வெது வெதுப்பான தண்ணியில் வினிகர் போட்டு நல்லா துடைச்சி விட்டு 4 பக்கமும் பூச்சி உருண்டை 4 வச்சுட்டு அந்த பென்சிலில், அதாவது அந்த பூச்சிகளில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஹிட்டு காக்ரோச் பென்சில் போகிறாங்க பார்த்திங்களா, அதில் கோடு போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அடுக்கிக்குங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா எங்கெங்கே கரப்பாம்பூச்சி நைட்டில் லைட் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேரிக் ஆசிட் பவுடர் 50 கிராம் வாங்கிக்கோங்க. கோதுமை மாவு 50 கிராம், சர்க்கரை 50 கிராம், எண்ணெயை விட்டு நல்லா சரிசமமாக கலந்து விட்டு நல்லா உருண்டை உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளை மூளைக்கு வச்சுருங்க. அந்த இனிப்புக்கும் அந்த மைதா மாவு அந்த கோதுமை மாவு வாடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொலைவிட்டு வந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது உடனே இறந்து போயிடும். இந்த கரப்பாம்பூச்சி இல்லாமல் மற்ற பூச்சிகளும் அது இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 3 டைம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கரப்பாம்பூச்சி முற்றிலுமே அழிஞ்சு போயிடுங்க. இந்த பேரிக் ஆசிடுங்கிறது விஷமானதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கேரி பேக் கையில் மாட்டி நீங்கள் உருண்டை பிடிச்சி நீங்கள் வைக்கலாம். அடுத்து பூச்சி உருண்டை ஸ்ப்ரே சாம்பிராணி போகலாம் அடிக்கடி நீங்கள் காட்டினீங்கன்னா அந்த வாசனைக்கு வராதுங்க. வெல்ரி பிஞ்சு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி மூளை மூளைக்கு வச்சாலும் வராதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.